அத்தை இவ்வளவு முருங்கக்காய் இருக்கே, இவ்வளவு குழம்பு வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்களே. அவ்வளவுதானா, நீங்க வா, முருங்கக்காயே தெரியாத அளவுக்கு நம்ம வேற மாதிரி மாத்திடலாம். குக்கர்ல வெட்டின முருங்கக்காய போட்டு நிறைய தண்ணி ஊத்தி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். வேகறதுக்குள்ள மிக்சி ஜார்ல துருவிய தேங்காய், பட்டை ரெண்டு, லவங்கம் ரெண்டு, கொஞ்சம் சோம்பு, கசகசா ஒரு டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா நைஸா அரைச்சிக்கணும். வானல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்ச தேங்காய் விழுத வானல்ல ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். குக்கர்ல ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் முருங்காய் எடுத்து உள்ள இருக்க சதப்பை மட்டும் ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துக்கணும். இதே மாதிரி வெந்த எல்லா முருங்காயிலையும் சதப்பை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்த எல்லா சதப்பையும் வானல்ல கொதிக்கிற மசாலால போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடணும். சாப்பாடு கொஞ்சம் போட்டு வெந்த முருங்காய் கறியை கொஞ்சம் ஊத்தி எனக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டா முருங்காய் குழம்பு மாதிரியே இல்ல, கறி கிரேவி மாதிரி இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.